நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. 10 ரூபாயோ 10,000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன், என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். சணக்க நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, குட் மார்னிங். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், சணக்க நேயர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அருண் தான் எல்லாம் இங்கே டெக்னிக்கல் இன்சார்ஜ், டெக்னிக்கல் டைரக்டர், எவ்ரி திங் எல்லாம் ஆர்கனைஸ்லாம் பண்ணுறவர், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது ரொம்ப சுட சுட பேசப்படுறது என்னென்னா, தேசிய தேர்தல், அப்புறம் தமிழ்நாட்டில் வர தேர்தல், அதை பற்றிலாம். தேசிய தேர்தல்னு பார்க்குறபோது 400 தாண்டணும் அப்படின்னு என்டிஏ 400 பார் அப்படிங்கிறாங்க. இந்த தரம் பிஜேபி மாத்திரமே 350 மேலே வரணும்னு பார்க்குறாங்க. 303 போன தடவை வாங்கியிருந்தாங்க, அது எவ்வளோ தூரத்துக்கு முடியுங்கிறத பார்க்கணும். போன தடவை என்ன பண்ணாங்கன்னா, குஜராத்தில் 26 சீட்டு இருந்தது, 26 லோக்சபா சீட்டு, அது 26 பிஜேபி எடுத்தது. ராஜஸ்தானில் 25 இருந்தது, 25 பிஜேபி எடுத்தது. மத்திய பிரதேசத்தில் 29-28 ஒரே சீட்டு தான் போச்சு, சிந்த்வாரா. அப்புறம் சத்தீஸ்கர் 11-9. அப்புறம் மகாராஷ்டிராவில் அப்போ வந்து ஒரு வேறு விதமாக அலையன்ஸ் இருந்தது, இப்போது அந்த அலையன்ஸ் மாறிடுது. உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா சனியாக இருக்குது, இவங்களோட சேர்ந்து எடுத்தது அது காங்கிரஸு. அப்புறம் இந்த சரத்பவார் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அந்த குரூப்போடு சேர்ந்துருக்கு. இப்போ வந்து பிஜேபி, அப்புறம் வந்து ஷிண்டே, அவர் வந்து இந்த சிவசேனாலேருந்து வெளியில் வந்துட்டார், சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், குங்கு போட்டு வச்சிருப்பார் ரெண்டு. இதுக்கு குருவத்துக்கு நடுவில் எப்போ பார்த்தாலும் அவர். அப்புறம் இந்த அதுலேருந்து சரத்பவார்லேருந்து பிஞ்சி வந்து அவரோட நெவ்யூ, அது ஒரு குரூப்பு அது இருக்குது. முன்னாடி இருந்த குரூப்பிங்கில் பிஜேபி 23 சீட்டு வாங்கிது 48, இப்போ எவ்வளோ வரும்னு தெரியல. இப்போ அவங்க வந்து நாங்கள் 20-22 கண்டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபைனலாக அதை அனௌன்ஸ் பண்ணலை. பீகாரில் அதே மாதிரி 17 வாங்கினாங்க 40. அதே மாதிரி முன்னாடி இருந்த அலையன்ஸ் எல்லாம் மாறிபிடித்து இந்த பக்கம் வந்துட்டார். அவர் பேர் என்ன, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் நிதிஷ்குமார். அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போனார் அவர். இப்போ கடைசியில் நான் இங்கே தான் இருக்க போகிறேங்கிறார், எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. யூபியில் 80 சீட்டு இருக்க 70-71 வாங்கினாங்க யார், இந்த பிஜேபி அவங்களோட கூட இருக்கிற இன்னொரு ஒரு குட்டி பார்ட்டி. வெஸ்ட் பெங்காலில் 42-18 வாங்கினாங்க. கர்நாடகாவில் 28 சீட்டு இருக்கு, 26 வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் 0, கேரளாவில் 0. ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பிரகாரம் பார்த்தா, இதே இதை எடுத்து வச்சுண்டு பார்த்தா 303 தான் வந்தது. அதனால் இதை வச்சுண்டு இதை தவிர ஜாஸ்தியாக மீதி ஸ்டேட்டில் சவுத்தில் வரணும், அப்போ தான் அவங்க வந்து 350 பார்க்க முடியும், 400 பார்க்க முடியும். இது ஒரு பெரிய நாட் சுலபமான விஷயம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இப்போ 26-26, 25-25 வாங்கினாங்களே, அதெல்லாம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம், ஒன்று ரெண்டாவது போயிடும்.
சும்மா சொல்லலாம் நம்ம அதை அப்படியே வந்து அடிச்சிட போகிறாங்கன்னு முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து டிசன்ட் இருக்குது. குஜராத்திலே ஃபார் இன்ஸ்டன்ட் பரோடாவில் கடைசி வரைக்கும் இன்னும் கேண்டிடேட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான டிசிடென்ட்ஸ் இருக்குது. கர்நாடகாவில் வந்து ஈஸ்வரப்பாங்கிறவர் நான் தனியாக தான் போட்டி போட போகிறேன் அப்படிங்கிறாரு. நான் மோடியை சப்போர்ட் பண்ணுவேன் ஆனாலும் உள்ளூரில் இவங்களை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு அவர் இந்த கட்சியில் இருந்தவர் தான், அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லாட்டாலும் சொல்கிறான். அதே மாதிரி சாரி கர்நாடகாவில் இன்னொரு டைப் ஆஃப் இது ரிபல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டிக்கெட்டே கொடுக்கல. இப்போ இந்த மைசூர்லேருந்து சிமா அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. அதே மாதிரி சவுத்து கர்நாடகாவில் இருக்கிற அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. அவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டார் கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறேன்னு. அவர் வந்து 5-6 தடவை எம்பியாக இருந்திருக்காரு இத்தனைக்கும், எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி, அதனால் புதுசு இல்லை. ஆனால் அதே மாதிரி இருக்கிற இடத்துல கர்நாடகாவில் இவருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் அங்கேருந்து விலகி காங்கிரஸ்க்கு போனார், இப்போ திருப்பியும் பிஜேபிக்கு வந்தார். அதனால் ஷட்டர் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது உள்ளூரில் நிறைய பேர் அதை ஒத்துக்கலை, அதுக்கு இது இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் பெங்களூர் கேண்டிடேட்டுக்கும் அப்போசிஷன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வின்னர்ஸ் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபைனான்ஸில். இப்போது நீங்களே வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும், அதுலேயும் ஒரு கர்ஸ் இருக்குது. அதில் அதை மேனேஜிங் த வின் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட் தேன் மேனேஜிங் த டிஃபீட்டை. மேனேஜிங் த டிஃபீட்டை இவிஎம் இப்போ குறை சொல்லலாம், இல்லாட்டா அந்த காலத்தில் வந்து குருநாநிதி சொல்லுவார், இந்த மக்கள்லாம் வந்து மூளை இல்லாதவங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடலாம். வின் பண்ணிட்டா பிரச்சனை. இப்போ 2 தடவை வந்து 400க்கு மேலே சமீப காலத்தில் 1 தடவை இந்திரா காந்தி வின் பண்ணாங்க 400க்கு மேலே. இந்த இதுக்கப்புறம் இந்த பங்களாதேஷ் வரலாம் முடிஞ்சு அது அவங்களால நடத்த முடியல கட்சியாக கவர்மெண்ட்டை. அது 5 வருஷம் ஓடவே இல்லை, அதுக்குள்ளது வந்து எமர்ஜென்சிலாம் வந்து. அதே மாதிரி ராஜீவ்காந்தி 1 தடவை வின் பண்ணார் 400க்கு மேலே, அதுவும் ஓடலை. அதனால் என்ன கேட்டிங்கன்னா 400க்கு மேலே வர சர்க்காரில் வந்து நடத்துறது கஷ்டம். ஏன்னா வின்னர்ஸ் கர்ஸ்னா என்னென்னா, எல்லாருமே வந்து தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த வின்னிங் குரூப். அப்போ எல்லாருக்கும் நானும் மந்திரியானோ நானும் இதானோன்னு வரும். ஸோ நிறைய டிசிடென்ட்லாம் கிளம்புவோம், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்க பங்காரப்பா டைமில் ரமேஷ்னு ஒருத்தர் பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு ஃபுல்லு ஏர்கிராஃப்டை புக் பண்ணி அதில் வந்து ஒரு 100 பேரை ஏற்றிட்டு போயிட்டார் எம்எல்ஏஸை டிசிடென்ட்ஸ்னு சொல்லி. அந்த ஊரில் அங்கே கொண்டு போய் ராஜீவ்காந்தி எதிரே உட்கார வச்சு இது மாதிரிலாம் நடந்தது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, முதல்ல இப்போ அப்போ வாங்கினாங்களே, நான் படிச்சேண்ணே 26க்கு 26, 25க்கு 25, 28க்கு 29க்கு 28, அதெல்லாம் திருப்பி வருமாங்கிறது. என்ன கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு 10-15 கம்மியாயிடும், 10-15 கம்மியாயிடும். வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் 18 வந்தது 42க்கு, இப்போ 20-22 வருங்கிறாங்க. அது தெரியல அது எவ்வளோ தூரத்துக்கு உச்சிதம்னு. 10-15 போயிடும். கர்நாடகாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 சீட்டாவது காங்கிரஸ் வாங்கிடுங்க. முன்னாடி வாங்கினது 2, இப்போ வாங்கினது. அதில் அஃப்கோர்ஸ் இந்த சுமலதான்னு இருந்தாங்க, அம்பரீஷோட ஒய்ஃப், அவங்க தான் ஜெயிச்சாங்க போன தடவை இண்டிபெண்ட்டாக அந்த மண்டியாவில். அவங்க இப்போ திருப்பியும் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அதோடய இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். அது தவிர அந்த லிங்காயத்து சம் குரூப்ஸ் வந்து அப்போசிங், எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனியோ பைரப்பா ரொம்ப ரெனவுண்டு ரைட்டர் ஸ்காலர், அவர் வந்து ஓரளவுக்கு ப்ரோ பிஜேபின்னு சொல்லலாம். கட்சியெல்லாம் இல்லைவர், ஆனாலும் அவரே என்ன சொல்கிறாருன்னா 2-3 சீட்டு போயிடுங்கிறாரு, கம்மியாகிடுங்கிறாரு. மொத்தத்தில் 28க்கு 20 வருமா அப்படிங்கிறதே பிரச்சனை ஆகிடுது. ஸோ இங்கே ஒரு 8 போயிடும், அங்கே ஒரு 10-15 போயிடும், மொத்தமாக 20-22 போயிடும். இப்போ 303-20 போயிடுச்சுன்னா 270-280 வந்துடுது. இதை மீதி ஸ்டேட்னால் மெயினாக சவுத் இந்தியா தான், எங்கள் நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து அவங்க இனஃப் வாங்கியாச்சு, அதை ஒன்றும் ஜாஸ்திப்படுத்த முடியாது.
சவுத் இந்தியாவில் வாங்க முடியுமா? கேரளா, தமிழ்நாடு, ஏபி, தெலுங்கானாவில், தெலுங்கானாவில் மேபி சம் வரலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 15 20 25 சீட்டு போயிடுத்துன்னா அத்தனையும் இங்கேருந்து ரொப்ப முடியுமாங்கிறது பிரச்சனை. அதனால் நான் சொல்கிறத வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட விஷ் வந்து பிஜேபி வந்து 350 வரணும், என்டிஏ வந்து 400 வரணும். விஷ் இஸ் த டிஃப்ரெண்ட் தென் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்காஸ்ட். ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்க விஷ் வந்து தினம் வரணும் அதையே ஃபோர்காஸ்டாக சொல்கிறாங்க, அது தப்பு. நமக்கு எப்படி கள நிலவரம்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா சார்? மைக்க தூக்கிட்டுன்னா போகல. ஆனால் எல்லா ஊர்லேயும் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அங்கங்கே, அவங்க எல்லோரும் அப்பப்போ ஒரு நியூஸ் தருவாங்க என்ன வருது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது, காமன் சென்ஸ் தான் யூஸ் படுத்துறது. அதனால் என்னை கேட்டிங்கன்னா 300 கொஞ்சம் கஷ்டம்தான், 272 கீழே வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, மகத்தான பிரச்சனை வந்துடும். இந்த குடும்ப அரசியல்வாதியெல்லாம், குடும்ப அரசியலில் என்னென்னா உங்கள் பிள்ளையோ பையனையோ வந்து மந்திரி ஆக்கிறது குடும்ப அரசியல் இல்லை, கட்சியை கொத்த அப்படியே எடுத்து கொடுக்கறது. லாலு யாதவ் கட்சியை கொத்த எடுத்து புள்ளிகிட்ட கொடுத்துட்டான், முலாயம் சிங் அதே மாதிரி புள்ளிகிட்ட கொடுத்துட்டான், சந்திரசேகர் ராவ் அதே மாதிரி பொருள்கிட்ட கொடுத்துட்டான், இதே மாதிரி கருணாநிதி எடுத்து புள்ளிகிட்ட கொடு, கட்சியே மொத்தமாக கொடுக்கறது தான் டைனாஸ்டி ரூல்னு பேர். ஒரு மந்திரியோ ஒரு வேலை இன்றைக்கி பொழுதில் கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட்டு பிஜேபி ரெண்டு தான் மொத்த கட்சியும் ஒரு இஷ்டப்பட்ட ஆளுக்கு கொடுக்க முடியாது. ரெண்டு கட்சியும் ரெண்டு குரூப்புமே ஓரளவுக்கு வந்து இன்டர்னலி நிறையா டைனமிக்ஸ் எல்லாம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க 272 தாண்டலைன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய பிரச்சனை. அட கூட இருக்கிற குரூப்பெல்லாம் சேர்ந்து தாண்டுமா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இருந்தால் அதுவும் நல்லது தான். எப்படி இந்த 272 தாண்டி தான் ஆகும், அதுதான் தேசிய அளவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். சும்மா வந்து 400 வரும் 350 வரும்னு சொல்கிறது நல்லது, ஒரு எந்தூசியாசம் தான். ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. ஹீட் வேவ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது எல்லா இடத்துலையும், நார்த்லேயும் ரொம்ப ஹீட்டு, ஈவன் ஏப்ரல் மேல கண்டினியூ ஆகும் தான் சொல்கிறாங்க. அதனால் எத்தனை பேர் ஓட்டு போடுற ஓட்டு சாவடிக்க போகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். லார்ஜ் நம்பர் போனால் பிஜேபிக்கு நல்லது, அவங்களோட ஆதரவாளர்கள். ரெண்டாவது வந்து காம்ப்ளசன்சின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அது வந்துடக்கூடாது. அதே நம்ம எப்படி ஜெயிச்சுட்டு தானே போகிறோம், நான் போய் போட்டால் தான் உண்டா அப்படின்னு எல்லோரும் வீட்லேயே உட்காந்துருப்பாங்க. அர்பன் ஏரியாஸில் அது ரொம்ப மோசம். பெங்களூர் எடுத்துட்டாங்கன்னா நல்லா படித்தவங்க இருக்கிறது பணக்காரர் இருக்கிறது அது இதுன்னு சொல்கிறாங்களே ஒழிய 50% வருதே கஷ்டமாக இருக்கும் ஓட்டு. அதனால் ஹீட் வேவ்னால் எத்தனை பேர் பூத்துக்கு போகிறாங்க, எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது தவிர தமிழ்நாட்டு விஷயத்தை பார்த்தா எல்லாம் ஆஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இஷ்ட பிரகாரம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிஜேபி பிடிச்சிடுதுன்னா ஏதாவது சொல்ல வேண்டியது, இது பிடிக்கலைன்னா வந்து நோட்டாக்கள் தான் வரும். என்ன கேட்டிங்கன்னா 10% மேலே வாங்கினாங்கன்னா அது நல்ல முயற்சி, நல்ல அளவுக்கு 15 வாங்கினாங்கன்னா ரொம்ப முக்கியம். அதாவது உத்தமம், மத்தியமம், அதமம், 10-12 வாங்கினாங்கன்னா அதமம், ஆனால் நல்லது தான் தாண்டிட்டாங்க. 15 வாங்கினாங்கன்னா மத்தியமம், 20 வாங்கினா உத்தமம். நான் சொல்கிறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் விச் த கெயின் இன் ரிலேஷன் டு ஓட்ஸ் போல்டு பை தான் Polls in all the constituencies where they stand. Tamil Nadu பொறுத்த வரைக்கும் என்ன என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இந்த பிரேமலதா பார்ட்டி இந்த டிஎம்டிகே அப்புறம் வந்து பிஎம்கே இது மூணும் அடிபடும் நல்லான்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா மூணுமே அன்ரிலேபிளாக இருக்குது, அண்டு அதில் மோஸ்ட் அடிபட போகிறது காங்கிரஸ் டிஎம்டிகே தான். ரெண்டாவது வந்து கடைசி நிமிஷத்தில் ரெண்டு பண்ணுவோங்க, அது 1996 அது வந்துடுத்து, அது காசு கொடுக்கறது 1000 ரூபா கொடுக்கறது 2000 ரூபா கொடுக்கறது. ஏற்கனவே வந்து பிரச்சாரத்தும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக நாங்கள் ஓசி பஸ்ஸு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு லேடிக்கும்
கொடுக்காத லேடிஸ்க்கெல்லாம் தேர்தல் முடிஞ்சவொன்னு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறார். அது ஓரளவுக்கு ஈர்க்கும் மக்களை. இந்த ஓசி பஸ்ஸும் இந்த 1000 ரூபாயும் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்ன பண்ணலான்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் பங்காளிகள்னு சொல்லிக்கிறாங்களே. எனக்கு என்ன தோன்றதுன்னா, கோயம்புத்தூரில் ஏடிஎம்கேயும் விட்டுருவோங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அந்த நிற்கிறாரு அவர் வந்து அந்த ஊருக்காரர் தான், பாப்புலர், நிறையா கம்யூனிட்டியில் நல்ல வேலை பார்த்தவர், நாயுடுக்காரர் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து, அவரும் எம்பிஏ படிச்சிருக்கார் ராமதாபாத்தில், ராமச்சந்திரன். அதனால் மத்திய சென்னையில் இவர் இருக்கார், பேர் என்ன, முரசொலி மாறனோட பிள்ளை தயாநிதி மாறன், அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க மாதிரி இருந்தால் அங்கே வந்து அதிமுக திமுகவுக்கு விட்டு தந்துடும் மத்திய சென்னையில். ஏன்னா வந்து என்ன தான் சொன்னாலும் மாறன் வந்து குடும்பம், குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த கோபாலபுரம். அது ரொம்ப முக்கியம், அது கனிமொழியாக இருக்கட்டும், இந்த ஆளாக இருக்கட்டும். இப்போ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சில சீட்லன்னு எனக்கு தோன்றுறது. அப்படி வர பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட போகிறது பிஜேபி. அதனால் 10% மேலே ஓட்டு, எத்தனை சீட்டு வாங்குறாங்கன்னு தெரியல. கோயம்புத்தூராவது வாங்கணும் நிச்சயமாக, அது வாங்கினா தான் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். அங்கேயும் தோற்று போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதை பற்றி எடுத்து பிரச்சாரம் பண்ணி சொல்கிறது எனக்கு என்னமோ அங்கே வந்துடுவாங்கன்னு தோன்றுறது அந்த இடத்துல. அது தவிர இன்னொரு சீட்டை வந்து இந்த கருப்பு முருகானந்தம்னு டெல்டாவில் நிற்கிறார், அவருக்கும் சான்ஸ் நிறையா இருக்குதுன்னு எனக்கு தோன்றுறது. இந்த ரெண்டு சீட்டும் நல்ல ஓடின்னு இருக்கு. அது தவிர என்னை கேட்டீங்கன்னா 15% விழுக்காடுங்கிறாங்க இப்பெல்லாம், அந்த அளவுக்கு வாங்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகிடும். 2026 ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ரெண்டு சீட்டோ இல்லாட்டா ஒரு சீட்டோ ஜெயிக்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டை வந்து சீட்டாக மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஈஸி இல்லை. அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எவ்வளோ இடத்துல கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு, அதெல்லாம் முக்கியம். அதனால் 400ங்கிறது வந்து தேசிய அளவில் வந்து சொல்லலாம், அது ஒரு டார்கெட்டாக வச்சு பேசலாம். என்னை கேட்டிங்கன்னா பிஜேபி மாத்திரம் 272 தாண்டணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 12-15% வரைக்கும் ஓட்டை வாங்கணும். அந்த ஓட்டை வாங்கிட்டா அது வந்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் நோட்டா கீழே இருக்கிற கட்சி, டெபாசிட் போகிற கட்சி, அது இதுன்னு சொல்லி இவங்களை கிண்டல் பண்ண மாதிரி முடியாது. இது முக்கியமான கட்சின்னு ஆகிடும், அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்போது 2026 அதுக்குள்ளே விஜயம் அரசியலில் வருவேன்னு சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அந்த ஸ்டேட் லெவல்லன்னு பார்க்கணும், இல்லாட்டா வந்து இது. அதனால் 15%லேருந்து அது தவிர 20 வாங்கி 2வது கட்சி ஆகிட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம். அதிமுக ரொம்ப கடினமான விஷயத்தில் இருக்கும், ஆனால் அதை விடமாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோன்றுறது. இப்போ வேலுமணி ஃபார் இன்ஸ்டன்ட், அவருக்கு இது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, பங்காளிகள். இப்போ எப்படியாவது வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. காசு கொடுக்கறது அது பழைய அழகிரி வந்து என்னது திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கிரியேட் பண்ணார் அந்த காலத்தில், அது திருமங்கலத்தில் தான் அவர் வந்து ஆரம்பித்து வச்சிருந்தது பொண்ணு. அதனால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பைசா இந்த மாதிரி கொடுத்தது, அப்புறம் மகளிருக்கு இலவச பஸ்ஸு 1000 ரூபா ஏதோ பாதி பேர் கொடுத்தது, இதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு ஓட்டுப்பட போகிறாங்கன்னு தெரியல, அதை வச்சு தான் பார்க்கணும். அதனால் மொத்தத்தில் வந்து 272 தாண்டணும் அகில இந்திய ரீதியில், அது தாண்டதும் சென்னை சாரி தமிழ்நாட்டு ரீதியில் ஒரு 12-15% வரணும். இது ரெண்டும் டார்கெட்டாக வச்சுட்டு ஒர்க் பண்ணணும், பார்க்கலாம் என்ன அளவுக்கு இதெல்லாம் மாறுதல்கள்லாம் முடியும், என்ன அளவுக்கு வந்து இந்த கடைசியில் இப்போ இருக்கிறது 9 தேதி, அதனால் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, 10 நாள் கூட இல்லை.
17 தேதி வரைக்கும் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிரச்சாரம் கூட பண்ண முடியாது. அதனால் பணபலம், அப்புறம் இந்த பொய் சொல்கிறது அது ரொம்ப ஜாஸ்தி. பொய் சொல்கிறதுன்னா என்ன, ஒரு உதயநிதி சொல்கிறாரு நான் 24 பைசா தான் வருது 1 ரூபாய்க்கு அப்படிங்கிறாரு. என்ன வேணால் சொல்லிவிடலாம் நம்ம ஊரில், அதை வந்து கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க ஒவ்வொரு தடவை பொய், ஏன்னா பொய்யிலே தான் தே த்ரைவ் ஆன் லைஸ் அண்ட் ரெண்டு ரெட்ட விஷயமாக பேசுறது, அந்த டபுள் மீனிங்னு சொல்கிறது இங்கிலீஷில். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை இன்னொரு விதமாக அதை இன்டர்பிரேட் பண்ணி சிரிப்பாங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப டாமினண்ட் தீம். ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இது கண்ட்ரோலில் இருக்குது. இந்த முன்னாடிலாம் பிரிண்ட் மீடியா இருந்தபோது இது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது மறுநாள் வந்து அதுக்குள்ளே மறந்து போயிடுவாங்க அதை படிக்கிறவங்க பிரிண்ட் மீடியா. அதனால் எந்த அளவுக்கு அவங்களோட பிரச்சாரம் வந்து எடுபடுறது அதுவும் பார்க்கணும். தேசிய அளவில் வந்து சொல்கிறாங்க இந்த, ஆனால் கரப்ஷன் சொன்னால் கூட ஒருத்தரையும் இந்த 10 வருஷமாக உள்ளே போடல இன்னும். இந்த இது கூட இந்த 2G இழுத்து அடிக்கிறாங்க, அது ஏன் இழுத்து அடிக்கிறாங்கன்னு தெரில காரணமே. அப்புறம் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ், இந்த மாறன் வந்து திருடினார் எல்லாம் கேபிளும், அதை பற்றி வந்தது. அதை வச்சுருந்தான் அவர் வந்து சன் டிவிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாருன்னு, அவரே டெலிகாம் மினிஸ்டராக இருந்தபோது. அதுவும் ஒன்றும் ஆலை. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, கரப்ஷன் பெரிய விஷயம், ஆனால் கேள்வி எந்த இவங்க ஏன் ஒருத்தனையும் உள்ளே போட முடியல? இப்போ தான் வந்து நிறைய ரைடெல்லாம் நடக்கிறது, நிறைய இதெல்லாம் நடக்கிறது. அதுலேயும் என்னென்னா கம்ப்ளைண்ட் என்னென்னா, இங்கே பக்கத்துலேருந்து உங்கள் பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டான்னா அவன் நல்லவன் ஆகிடுறான். ஸோ இன்னும் இல்லை, அந்த பிரஃபுல் பட்டேல்னு அவர் மேலே எத்தனையோ கேஸெல்லாம் இருந்தது, அவர் டப்புன்னு போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து அது வந்து. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தான், உங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. எந்த அளவுக்கு பப்ளிக்கில் ஆதரவு இதுக்கு வரும்னு தெரியல. ஆனால் ஒன்று பார்க்குறோம் நம்ம, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அவர் ஜெயிலில் போடுறார். ஆனாலும் அவர் கூட இருக்கிற அந்த எம்எல்ஏஸ் ஒத்தங்கூட அவரை டிஃபெக்ட் பண்ணி எல்லோரும் அவரோட தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் என்ன தோன்றுறதுன்னா, இவர் தான் வந்து ஓட்டு வாங்க போகிறாருன்னு தோன்றுறதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இருந்ததுன்னா ரொம்ப சிக்கலான விஷயந்தான் இது. இதை எதிர்த்து போராடுறதுங்கிறது முடியாத விஷயமா இருக்குது. அதனால் அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். எதையுமே ஏதாவது பொறுத்திருந்து பார்ப்போம். சோ சொல்லுவார் அந்த காலத்தில், என்ன நடக்கிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு. ரொம்ப நன்றி, வணக்கம்.